இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் 20ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பிளவு ஐப்பசியுடைய 3வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை 18 வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய அதிசயமான ஒரு புதன்கிழமை. ஸோ இந்த புதன்கிழமை நாளை தினம் ஏன் 18 வருடத்துக்கு பிறகு அதிசயமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாளில் கிரக அமைப்பு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 18 வருடத்துக்கு முன்னாடி அமைஞ்ச அதே கிரக அமைப்போட நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக அமைப்பு அதே மாதிரி வருது. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல். நாளை நாள் ஐப்பசியுடைய பௌர்ணமி, கூடவே ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள். ஸோ நாளை நாளில் வரக்கூடிய பௌர்ணமி மிக 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 அற்புதமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மாலை நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் 3 அகல் விளக்குகள் வைத்து முக்கிய வழிபாடு நாம் செய்யணும். அதை நாம் செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து அழிந்திடும். ஸோ கொரோனா என்கின்ற ஒரு முக்கியமான நோய் நம்ம எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறது. அந்த ஆட்டி படைக்கக்கூடிய நோய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். ஸோ நிச்சயமாக நீங்கும். ஸோ அது நீங்கிறதுக்கு நாளை சில மணி நேரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து தெரிஞ்சு எல்லாருமே வந்து செய்யணும். ஸோ எல்லாருமே ஒன்றா செய்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட விதி மாறும். பொதுவாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி கூட ஃபஸ்ட்டு கொரோனாவில் விளக்கேற்றி எல்லாருமே வந்து நம்ம கொரோனாக்காக போராடினதை வந்து வெளிக்காட்டியிருந்தார். ஸோ விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதாரண விஷயம் கிடையாது. விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கூடவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் அந்த விளக்கு வந்து அழித்திடும். ஸோ விளக்கேற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விளக்கை 18 வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமியில் நாளை தினம் அந்த குறிப்பிட்ட நேரம் ஏற்றுறது கொரோனா கூட இருக்கக்கூடிய அந்த நோயை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழிக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். ஸோ நாளை நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் நிலா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பிரகாசமாக தெரியும். அந்த நாள் அன்றைக்கி தெய்வ தரிசனம் செய்கிறது சிறந்த பலனை நம்ம வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து தருவார். பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது எண்ணற்ற பலன்களை பெறலாம் என்று பல பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறியிருக்கிறாங்க. பல பேர் பயனடைஞ்சு இதை வந்து கூறியிருக்கிறாங்க. பௌர்ணமியோட மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பிரபஞ்சமே ஒரு சக்தி நிறைஞ்சதாக இருக்கும். சில விஷயங்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் இந்த நாள் அன்றைக்கி ஒளிஞ்சிருக்கும். அந்த வகையில் நாளை நாளில் வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் இந்த நேரத்தில் விளக்கேற்றுறதுனால நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கொரோனா நோய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒளியும். உலகத்தை படைத்த உலக நாயகனாக இருக்கக்கூடிய அம்பிகையை நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அன்றைக்கி வழிபாடு செய்யணும். நாம் வழிபாடு செய்கிறது இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு அமையும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ பௌர்ணமி அப்படிங்கிற நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையில் எழுந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாசல் பூஜரை எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்திடணும். ஸோ சுத்தப்படுத்திட்டு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நாளை நாளில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு வந்து குளிக்கணும். ஸோ ஆண்மகன் பெண்மகள் எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு நாளை தினம் குளிக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு விநாயகரே போற்றி, முருகா போற்றி, ஓம் அம்பிகையை போற்றி, ஓம் ஈசா போற்றி, ஓம் பெருமாளை போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி, ஓம் சனீஸ்வரரை போற்றி, ஓம் அர்த்தநாரீஸ்வரரை போற்றி, ஓம் காலபைரவரே போற்றி, ஓம் பௌர்ணமி நாயகரே போற்றி, ஓம் பௌர்ணமி நாயகியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நான் சொன்னது போல் ஒரு முறை பூஜாரியில் விளக்கேற்றி சொல்லணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு வீடு வாசல் பூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்தி அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜரையில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். ஸோ இந்த பூச்சியை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நாளை நாளில் விரதம்
இருந்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஸோ அதனால் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு விரதத்தை வந்து தொடங்குங்க. ஒருவேளை விரதம் உங்களால் இருக்க முடியல, ஆல்ரெடி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விரதத்தை வந்து தொடங்க வேணாம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களோட அன்றாட பணியை நாளை தினம் செய்யலாம். நாளை தினம் சில மணி நேரம் அப்படின்னு சொன்னால அந்த சில மணி நேரம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம் என்னென்னா, மூன்று அகல் விளக்கு எடுத்துக்கணும். அந்த மூன்று அகல் விளக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் புதுமையாக இருக்கணும். பழசு வந்து பயன்படுத்தக்கூடாது. நாளை தினம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அகல் விளக்கு மூணும் புதுமையாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரி வந்து தண்டு திரி வந்து போடணும். ஸோ தண்டு திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஸோ அந்த தண்டு திரியை வந்து வாங்கிக்குங்க. ஸோ வாங்கி அந்த மூணு விளக்குகளில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த மூன்று விளக்குகளில் இந்த எண்ணெய்கள் எல்லாம் ஊற்றணும். ஸோ என்னென்ன எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்குகளில் வந்து ஊற்றணும். அதாவது ஒவ்வொரு விளக்குகள்லையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் வந்து இந்த எல்லா எண்ணெயும் ஊற்றணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஐந்து எண்ணெயை வந்து உருவாக்கிக்குங்க. மறந்துட்ட வேப்பெண்ணையும் ஊற்றிக்குங்க. ஸோ அந்த மூன்று விளக்குகளில் எண்ணெய் எல்லாமே ஊற்றி திரியெல்லாம் போட்டு நீங்கள் அது எல்லாமே வந்து பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பூஜை வந்து அந்த விளக்கேற்றி, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கேற்றி அந்த மந்திரத்தை சொன்ன உடனே இந்த மாதிரி அகல் விளக்குகள் வாங்கி அதில் வந்து ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஏற்ற வேணாம். ஸோ இது வந்து காலையிலே நீங்கள் வந்து செய்திடணும். செய்துட்டு கரெக்டாக மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7:05 இல்லைனா 7 மணி இந்த நேரத்தில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முக்கியமான விஷயத்தை வந்து நாம் செய்யணும். என்ன செய்யணும்னா வீட்டு வாசல் அப்படி இல்லைனா வீட்டு பால்கனி அப்படி இல்லைனா வீட்டு மொட்டைமாடி. ஸோ அந்த எந்த இடம் உங்களுக்கு நிலா வந்து தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து விளக்கை சுற்றி ரவுண்ட் வர முடியுமோ அந்த மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் தெளிங்க. தண்ணீர் தெளித்த பின்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து தெளிங்க. அதை தெளித்து அதற்கு பிறகு அந்த இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகான சரஸ்வதி கோலம் போடுங்க, இல்லைனா தாமர கோலம் போடுங்க. ஸோ கோலம் வந்து போட்டுட்டு அதன் பிறகு கோலத்தோட நடுவில் மஞ்சள் குங்குமம் வைங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் நான் விளக்கை வந்து தயார் பண்ணி வைக்க சொன்னால அந்த விளக்குகளை வந்து நீங்கள் வந்து நிலா வெளிச்சத்தில் வந்து தெரிகிற மாதிரி அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து வைங்க. வைக்கும் போது அந்த விளக்குகள் எல்லாமே வந்து நிலாவோட வெளிச்சத்தை பார்த்த மாதிரி திசையை நோக்கி இருக்கணும். ஸோ திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு சரியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7:05 வந்து அந்த விளக்குகள் வந்து ஏற்றிடுங்க. விளக்குகளை ஏற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி நிலவை தரிசனம் பண்ணும். பௌர்ணமி நிலவை தரிசனம் பண்ணி அதன் பிறகு ஏற்றி வச்ச விளக்குகளை வந்து தரிசனம் பண்ணும். தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்குகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 முறை வலம் வரணும். ஸோ வலதுபுறமாக வலம் வரணும். வலம் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை அந்த விளக்குக்கிட்டையும் நிலாக்கிட்டையும் சொல்லிவிட்டு வலம் வாருங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு வலம் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கும். நீங்கள் வலம் வரும்போது அந்த நிலவோட வெளிச்சம் அந்த விளக்கில் பட்டு விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்கள்லேருந்து வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மருந்தாக மாறி உங்கள் உடலுக்குள்ளே போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து நீங்கும். நிச்சயமாக இது நடக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி வலை வந்துட்டு அதன் பின்னாடி வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஸோ செய்துட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு எரியிற வரையும் விளக்கோட வெளிச்சத்தில் உட்காந்து அந்த விளக்கை வந்து பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேலையை வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நாளை நாளில் செய்யணும். பொதுவாக நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யலாம். ஸோ எல்லாமே செய்யும் போது இந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் செய்யணும். ஆட்டி வைத்திருக்கக்கூடிய கொரோனாவிலிருந்து தப்பிக்க இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு நடக்கும். அதாவது நான் சொல்கிறது போல் நோய் நொடிகள் எல்லாமே வந்து நீங்கும். இந்த மாதிரி விளக்கேற்றதுனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று என்ன கிடைக்கும்னா அந்த பசி பட்டினி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு இருந்தால் அது எல்லாம் நீங்கும். ஸோ நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது வெண்பொங்கல், நெய்ப்பொங்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து
நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஸோ படைச்சு விரதம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு விரதத்தை கூட முடிச்சுக்கலாம். ஸோ ஐப்பசியுடைய பௌர்ணமிக்கு இந்த சக்தி இருக்கு. 18 ஆண்டு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமிக்கு இந்த சக்தி இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பௌர்ணமியில் நாலு தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சொன்னதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தாள்களை உடனடியாக, அதாவது இந்த வீடியோவை உடனடியாக நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சு அவங்களும் நாலு தினம் இதை பண்ணி பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.